Salatullah salamullah alal fani rasulillah salatullah salamullah alal mahi habib Mulmadi Muhammad Nabi Muhammad Muchudar Visidum Muhammad Vam Mudivatta Iraivanin Muhammad Vam Mudivinil Iraivan Muhammad Vam Salatullah Salamullah alal fani rasulillah Salatullah salamullah alal mahi habib alam கோலமென்று அஹ்மதின் கோலம் நீ என்று ஆரிஃபல் சொன்னனர் அன்று இலாஹி என கருள் சொரிவாய் சலாத்துல்லா சலாமுல்லா Alal fani rasulillah salatullah salamullah alal mahi habibillah Alhamdulillah rabbil alameen والعاقبة للمتقين الموحدين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين يبايعونك انما يبايعون الله يد الله فوق ايديهم صدق الله مولانا العليم وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم لا تتروني كما اترت النصارى ابن مريم فانما انا عبده فقولوا عبد الله ورسوله صدق رسولنا سيدنا محمد صلى الله عليه وسلم او كما قال عليه الصلاه والسلام எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் சொந்தம் அல்ஹம்துலில்லாஹ் சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேரிலும் அன்னார்களுடைய அருமை குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபியூங்கள் தபு தாபியீங்கள் வலிமார்கள் மஷாயிகுமார்கள் குறிப்பாக எங்களையெல்லாம் ஆன்மீக வழியிலே வழிநடாத்தும் கண்ணியத்துக்குரிய எங்களுடைய ஷேஹுனா ஷம்சுல் உலமா இவல் ஆரிஃபீன் அப்துர் ரவுஃபில் மிஸ்பாஹியில் காத்தானி மத்தல்லாஹுல்லஹுல் ஆலி ஆண்டகை எஜமானுடைய பேரிலும் அன்னார்களுடைய அருமை தந்தையார் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா ஆண்டகை எஜமானுடைய பேரிலும் நம் அத்துணை பேர் மீதிலும் நிலவுமாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனன தினத்தை வரவேற்கும் முகமாக தீன் நகர் மன்பவுல் ஹைராத் பள்ளிவாயலில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிது மஜ்லிஸில் கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் கண்ணியத்துக்குரிய உலமாக்களே அல் ஜாமியத்துர் ரப்பானியா மாணவ மணிகளே
சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேர் அருளும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நல்லாசியும் வலிமார்களுடைய நல் துவா பரக்கத்தும் நம் அத்துணை வேறு மீதிலும் நிலவுமாக. அன்பாந்தவர்களே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய பிறப்பை, பிறப்பு அதிசயங்களை, அவர்களுடைய புகழ் மாலைகளை நாங்கள் பேசிவிட்டு கவிதையாக பாடிவிட்டு இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அன்பாந்தவர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது இபாதத் என்று, பெருமொரு வணக்கம் என்று சுவர்க்கத்துடைய எல்லா விதமான சுகண்டிகளையும் பெற்றுத்தரக்கூடியது என்று வலிமார்கள், சூஃபியாக்கள், அகலு சுன்னத்து வல் ஜமாத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய, அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடாது. அவர்களை புகழ்வதால் என்ன பிரயோஜனம்? அவர்கள் ஒரு சாதாரணமான மனிதர் என்றும் வாதிடக்கூடியவர்கள் இன்றும் வாழ்கிறார்கள், அன்றும் வாழ்ந்திருக்கிறார்கள். அன்பாந்தவர்களே, ஒரு சிலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பஷரியத்தை மாத்திரம் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று கேட்டால், அவர்கள் அப்துல்லாஹ்வுடைய ரலியல்லாஹு தஆலான்ஹு அவர்களுடைய புதல்வர், ஆமினா நாயகியுடைய புதல்வர், மக்கத்திலே பிறந்தவர்கள், மதீனத்திலே மறைந்தவர்கள், 40வது வயதிலே நுபுத்துவம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று வெளிப்படையான அவர்களுடைய பஷரியத்து மனித தன்மைகள் மாத்திரம் இன்று ஒரு சிலர் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதுவும் விளங்காதவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பஷரியத்துடைய மனித தன்மைகளுடைய சிறப்பம்சங்களே விளங்காமல் மடத்தனமாக இருப்பவர்களும் இன்று இருக்கத்தான் செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாமானிய மனிதர்தான் என்று சொல்வார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், ஹந்தக் யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்களை வயிற்றில் கட்டி கொண்டிருந்தார்களே, பசியின் கொடூரத்தினால், பசியை தாங்க முடியாத காரணத்தினால் கற்களை அவர்கள் வயிற்றிலே கட்டி கொண்டார்களே, இது அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் என்கிறதை காட்டுகிறது என்று ஒரு சிலர் முனாபிக்தனமாக பேசுவார்கள். சகோதரர்களே, அது பஷரியத்துடைய நிலை. ஆனால் அந்த பஷரியத்துடைய நிலையிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று யாரும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசி பட்டினி அலா வௌத்துல கள்ள கட்டினார்கள், அதற்காக கட்டினார்கள். அப்படியா விளங்குவது? யாருடைய விடயம் இது? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடயத்தை இந்த அளவுகோலை வைத்தா பார்ப்பது? அதே ஹந்தக் யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காட்சியை கண்டு ஒரு சஹாபி ஒரு ஆட்டுக்குட்டியை அறுத்து இருந்த மாவை வைத்து ஒரு விருந்தோம்பல் தயார் செய்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் மெதுவாக வந்து சொன்னார், நாயகமே, உங்களுக்கும் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களை சொல்லி இப்படி குறிப்பிட்டவங்களுக்கு நான் இந்த வீட்டில் விருந்து செய்து வைத்திருக்கிறேன், நாயகமே நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தம் போட்டு அந்த இடத்திலே வேலை செய்த எல்லோரையும் அழைத்து, இதோ இந்த சஹாபி, எங்களுடைய இந்த தோழர் எல்லோருக்கும் விருந்து தயார் செய்திருக்கிறார், வாருங்கள் போய் சாப்பிடலாம் என்றார்கள். அந்த சஹாபி பக்கத்தில் வந்து, நாயகமே, இத்தனை பேருக்கு சாப்பிடுறதுக்கு விருந்து இல்லை வீட்டில், ஒரு 4 பேர் 5 பேருக்கு சாப்பிட்றதுக்கு விருந்து இருக்கிறது, நாயகமே நீங்கள் எல்லோரையும் அழைக்கிறீர்களே என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், சமைப்பவர்களுக்கு சமைக்க சொல்லுங்கள், ரொட்டி சுடுபவர்களுக்கு ரொட்டி சுட சொல்லுங்கள், சட்டியிலிருந்து
அடுப்பை அதாவது அடுப்பிலிருந்து சட்டியை இறக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள். நான் வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். சட்டியிலே கொஞ்சம் தண்ணீரை வாய் கொப்பளித்து துப்பினார்கள். உரட்டி மா புரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த மாவிலே துப்பினார்கள். சல்லல்லாசம் அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் கறி கேட்கிறார்களோ, குழம்பு கேட்கிறார்களோ கொடுத்து கொண்டே இருங்கள், ரொட்டி கேட்கிறார்களோ கொடுத்து கொண்டே இருங்கள். இங்க சாப்பிடுகிறார்கள் சஹாபாக்கள். கடுமையான கஷ்டமான நேரம், எத்தனையோ சஹாபாக்கள், நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள், 300க்கும் அதிகமான சஹாபாக்கள் என்று வருகிறது, 700க்கும் அதிகமான சஹாபாக்கள் என்று வருகிறது. இருந்த சாப்பாடு 4 பேருக்கு போதுமான சாப்பாடு தான், இருந்த ரொட்டி 4 பேருக்கு போதுமான ரொட்டி தான், எல்லோரும் சாப்பிடுகிறார்கள். சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்காலண்டா விருப்பம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹன்ல சாப்பிடும் பொழுது ஒரு முன்கால் கொண்டு வந்து வைக்கப்பட்டது, சாப்பிட்டார்கள். இன்னொரு முன்கால் கிடைக்குமா என்று கேட்டார்கள். இன்னொரு முன்கால் கொண்டு வரப்பட்டது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டார்கள். இன்னொரு முன்கால் கிடைக்குமா என்று கேட்டார்கள். அந்த சஹாபி திடீரென்று யோசித்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு ஆட்டுக்கு 2 முன்கால் தானே நாயகமே இருக்கும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இப்படி சொல்லாமல் போய் அடுப்பை சட்டியிலே அகப்பையை போட்டி போட்டெடுத்திருந்தால் முன்கால் வந்திருக்கும். நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், வெளிப்படையான மனிதத்தன்மை ரீதியாக எப்படியான ஆற்றல் மிக்கவர்களாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவங்க கல்ல வகுத்துல கட்டினத்தை காரணமாக வச்சு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகமியத்தை புரியாமல் இன்று ஒரு சிலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்த களத்திலே சஹாபாக்களோடு போய் கொண்டிருக்கும் பொழுது, நான் முன்னால சொன்ன செய்தி புகாரியிலே இடம்பெறுகிறது, சஹீஹுல் புகாரியிலே அந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. ஒரு யுத்த நேரத்திலே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. சல்லல்லாஹு அவங்க சொன்னார்கள், ஒரு டம்ளர் தண்ணீர் கொண்டு வந்தால் எல்லாருக்கும் குடிப்பதற்கு நான் தண்ணீர் கொடுப்பேன். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படியோ போய் தண்ணீர் ஒரு டம்ளர் கொண்டு வந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான சஹாபாக்கள் கடும் தாகத்தில் இருக்கிறார்கள். ஒட்டகம் குதிரைகள் எல்லாம் தாகத்திலே இருக்கிறது. சல்லல்லாஹு அவர்கள் அவருடைய முபாரக்கான விரல்களை அதிலே நுழைய வைத்துக் கொண்டார்கள். தண்ணீர் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. சஹாபாக்களுக்கு சந்தோஷம் என்றா, சில சஹாபாக்கள் குடிக்கிறார்கள், சில சஹாபாக்கள் குளிக்கிறார்கள், சில சஹாபாக்கள் பிறகு தேவைப்படுமா இல்லையா அதற்கு இன்னும் சேகரிக்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார் சகோதரர்களே? அவருடைய வெளிப்படையையே நாங்கள் விளங்கவில்லை. அவருடைய வெளிப்படையுடைய விடயத்திலேயே அருகலை அற்றவர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாமானியவர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இப்படியானவர்களை விட்டு எங்களையும் எங்களுடைய பிச்சளங்களையும் காப்பாற்றி அருள்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நான் இன்று உங்களுக்கு மத்தியில் எடுத்துக்கொண்டு வந்த விடயம் என்னவென்றால், மௌலுது ஓதக்கூடாது என்று சொல்பவர்களும் மௌலுது ஓதக்கூடும், ஆனால் மௌலுதுல மௌலிதுகளில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவனுடைய தன்மையிலே வைத்து புகழப்பட்டிருக்கிறது, அப்படியான மௌலுதுகள் கூடாது என்று சொல்பவர்களும் ஒரு ஹதீஸை விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருக்கிறார்கள். யார் பாட்டியது? மௌலுது ஓதக்கூடாது என்று சொல்பவர்களும். மௌலுது ஓதலாம், மௌலுது ஓதலாம், ஆனா அதுல எல்லை மீறிய வார்த்தைகள் இருக்கிறது, அப்படியான விடயங்களை ஓதக்கூடாது என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். நான் சும்மா சொல்லல சகோதரர்களே, நீங்க மௌலுது ஓதக்கூடாது என்று சொல்பவங்களை தான் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மௌலுது ஓதக்கூடும், ஆனா இப்படியான ஒரு குற்றச்சாட்டு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்திலே கொண்டு போய் வைத்து புகழ்கிறார்கள், அப்படியான வாசகங்கள் கூடாது என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். உதாரணமாக ஒரு சிலர் சுபஹான மௌலுதிலே எத்தனையோ வரிகளை வெட்டி விட்டுத்தான் ஓதுவார்கள். சுபஹான மௌலுது கிதாப் வீட்டுக்கு வந்துட்டா அந்த மௌலவி மாட்ட வேலை என்னண்டா,
அவங்கட புத்திக்கு படாததை எல்லாம் பேனை எடுத்து வெட்டுவார்கள், பேனை எடுத்து அழிப்பார்கள், அதை கீழி விடுவார்கள், இது ஓதக்கூடாது என்று அடையாளம் காட்டுவார்கள். இது யார் பாட்டி? மௌலிது ஓதக்கூடும், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில வைத்து புகழக்கூடாது என்று சொல்பவர்கள். இவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் என்ன? சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹதீஸ் இருக்கிறது தான், ஆனா விளக்கத்தில் குழப்பம், விளங்கிய விதத்தில் குழப்பம். எப்படி அந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது? சையிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மிம்பரிலே இருந்து கொண்டு பிரசங்கம் செய்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சொல்ல கேட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துத்ருனி கமா அத்தரத்தின் நசாரா இப்னு மரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா துத்ருனி, என்னை எல்லை மீறி புகழாதீர்கள். அர்த்தம் என்ன? என்னை எல்லை மீறி புகழாதீர்கள். எப்படி? கமா அத்தரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தினர்களான நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எல்லை மீறி புகழ்ந்தது போன்று நீங்கள் என்னை எல்லை மீறி புகழாதீர்கள். அப்ப இந்த ஹதீஸ வஹாபிகளுக்கு ஆதாரமா எடுக்க முடியாது. ஏன்? என்னை புகழுங்கள், எல்லை மீறி புகழாதீர்கள் என்றுதான் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப புகழ வேண்டும், எனவே புகழக்கூடாது என்று சித்தார்த்தம் உள்ளவர்கள் ஸல்லல்லாஹுமார்களை புகழ வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்பவர்கள் இந்த ஹதீஸ தொட முடியாது. ஏன்? நீங்கள் என்னை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் எல்லை மீறி புகழ்ந்தது போன்று புகழாதீர்கள். அப்படி என்றா? அப்படி புகழாமல் புகழுங்கள். அப்படித்தான் அர்த்தம். சகோதரர்களே, ஆழமாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். சிந்தனை மாறாமல் நான் சொல்வதை ஓரளவு கேட்டால் உங்களுக்கு இதிலே ஒரு இன்பம் ஏற்படும், ஒரு அன்பும் மன அமைதியும் ஏற்படும். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னை புகழுங்கள், எல்லை மீறி புகழாதீர்கள். அப்ப புகழ வேண்டும். ஸல்லல்லாஹு அவர்களை சஹாபாக்கள் எப்படி எப்படி புகழ்ந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அது ஒரு தனிப்பாடம் சகோதரர்களே. அப்ப ஸல்லல்லாஹு அவர்களை புகழக்கூடாது என்று சொல்பவர்கள் இந்த ஹதீஸை தொடக்கூடாது. இன்னொரு பாட்டி இருக்கிறார்களே, புகழத்தான் வேண்டும், ஆனால் அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்து புகழக்கூடாது. அவங்களுக்கும் இந்த ஹதீஸில் எந்த ஆதாரமும் இல்லை. அது அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் வைத்து புகழ்வது என்றா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் எப்படி அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை புகழ்ந்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களை, அதிலேயும் விசேஷமாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் என்று புகழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய மகன் என்று புகழ்ந்தார்கள். நாங்கள் யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்படி புகழ்கிறோமா? ஏதாவது ஒரு மௌலிதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிது கிதாபுகளில் அவங்களோட புகழ் மாலை பதிந்துள்ள கிதாபுகளில் அல்லாஹ்வுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று புகழ்ந்ததற்கு ஆதாரம் காட்ட முடியுமா? முடியாது. அப்படி நாங்கள் செய்வதில்லை. இன்னும் ஒரு சிலர் எப்படி புகழ்ந்தார்கள் என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்றார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்றார்கள், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்றார்கள். இப்ப வெளிப்படையை பார்க்கும் பொழுது நாங்களும் அப்படித்தானே சொல்கிறோம். முஹம்மதாக வந்தது யார்? அல்லாஹ் என்று தானே சொல்கிறோம். முஹம்மது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் என்று தானே சொல்கிறோம். சர்வ பிரபஞ்சங்களும் யார்? அல்லாஹ் என்று தானே சொல்கிறோம். காடுகள் எது? அல்லாஹ். மலைகள் எது? அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வெளிப்பாடு என்று தானே நாங்கள் சொல்கிறோம். அப்ப இவர்கள் சொல்வது உண்மையா இருக்குமோ? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லை மீறி புகழக்கூடாது, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில வைத்து புகழக்கூடாது
என்ன ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கோபம் அப்படித்தான் புகழ்ந்தார்கள், அல்லாஹ் என்று புகழ்ந்தார்கள், தேவ குமாரன் அல்லாஹ்வுடைய மகன் என்று புகழ்ந்தார்கள். சகோதரர்களே, விஷயம் அவ்வாறல்ல. ஏனண்டா அல்லாவே குர்ஆனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்று புகழ்ந்திருக்காங்க. அல்லாவே குர்ஆனில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்று புகழ்ந்திருக்கிறார். எத்தனை ஆயத்து ஓதி காட்டணும்? பரக்கத்துக்காக ஒரு சிலதை ஓதி காட்டுகிறேன் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான், சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பையத்து செய்தார்கள். அந்த பையத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறான்? இன்னல்லதீன யுபாயூனக இன்னமா யுபாயூனல்லாஹ், நாயகமே உங்களோடு பையத்து செய்பவர்கள் இன்னமா யுபாயூனல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வோடு பையத்து செய்கிறார்கள். அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரென்று அல்லாஹ் சொல்கிறான்? இது ஒரு புகழ். யார் சொன்னது இது புகழ் என்று? சூபியாக்கள் சொல்கிறார்கள், அபு தாலிப் அல் மக்கி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுர்கள் கஸ்ஸாலி இமாமுடைய உஸ்தாத், அல் கூத்துல் குலூப், கூத்துல் குலூப் என்ற ஒரு கிரந்தத்துக்கு சொந்தக்காரர், ஒரு ஞான கிரந்தத்துக்கு சொந்தக்காரர் அபுல் ஹசன் அலி ஷாதுலி நாயகம் ஆண்டகை அவருடைய கையில் எந்த நேரம் கூத்துல் குலூப் என்ற கிதாப் இருக்குமாம். அவ்வளோ பெரிய குத்துபுடைய கையில் கூத்துல் குலு கிதாப் இருக்குமாம். அப்படிப்பட்ட கிதாபில் அபு தாலிபுல் மக்கி நாயகம் அவர்கள் இந்த ஆயத்துக்கு எப்படி தெரியுமா விளக்கம் சொல்கிறார்கள்? இந்த ஆயத்தை ஓதிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதிஹி அம்தஹு ஆயத்தின் ஃபீ கிதாபில்லாஹி அஸ்ஸ வஜல்ல வ அபுலவு ஃபலீலத்தின் ஃபீஹி லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் ஆயத்துக்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக புகழுக்குரிய ஆயத்து இந்த ஆயத்து தான். எந்த ஆயத்து? நாயகமே உங்களோடு பையத்து செய்பவர்கள் உங்களோடு பையத்து செய்யவில்லை, அல்லாஹ்வோடு பையத்து செய்கிறான். அல்லாஹ்வுடைய கை சஹாபாக்களுடைய கைகளுக்கு மேலால் இருக்கிறது என்று ஆயத்து வருகிறது. இந்த ஆயத்து தானாம் குர்ஆனில் ஸல்லல்லாஹு அலைஹி மிகவும் புகழக்கூடிய ஒரு ஆயத்து. இன்றைக்கு எத்தனை கவிஞர்கள் வந்தாலும் எத்தனை எழுத்தாளர்கள் வந்தாலும் அல்லாஹ் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை புகழ்ந்தது போன்று ஒரு வாசகம் கொண்டு வர முடியாது. தொடர்ந்து என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள். ஏன் தெரியுமா? லிஅன்னஹு ஜஅலஹு ஃபில் லஃப்லி பதலம் மின்ஹு, சொல் ரீதியாக அல்லாஹுக்கு பகரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இடத்தில் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். வகாமஹு ஃபில் ஹுக்மி மகாமஹு, சட்ட ரீதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்னும் விளங்கப்படுத்துகிறார்கள், இன்னும் தெளிவுபடுத்துறதுக்கு சொல்கிறார்கள். எப்படி என்றால், வலம் யுதுஹில் பைனஹு வ பைனஹு காப தஸ்பீஹின், அல்லாஹ் இன்னல்லதீன யுபாயூனக கஅன்னமா யுபாயூனல்லாஹ் என்று சொல்லல. தஸ்பீஹுடைய காபை முன்னால் சேக்கல்ல. அப்படி என்ற என்ன அர்த்தம் வரும்? இன்னல்லதீன யுபாயூனக, நாயகமே உங்களோடு பையத்து செய்பவர்கள் கஅன்னமா யுபாயூனல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வோடு பையத்து செய்வது போன்று என்று அல்லாஹ் சொல்லல. எப்படி பிடிக்கிறார்கள் பாயிண்டை பாருங்கள். எப்படி சகோதரர்களே, தஸ்பீஹுடைய காப் வந்தால் அர்த்தம் எப்படி வரும்? நாயகமே உங்களோடு பையத்து செய்பவர்கள் அல்லாஹ்வோடு பையத்து செய்வது போன்று என்று அல்லாஹ் சொல்லல. வலா லாமல் மில்க், மில்குடைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய லாமையும் அல்லாஹ் போடல. இன்னல்லதீன யுபாயூனக இன்னமா யுபாயூன லில்லா என்றும் அல்லாஹ் சொல்லல. அப்படி என்ற அர்த்தம் என்ன வரும்? நாயகமே உங்களோடு பையத்து செய்பவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய பையத்து அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்றும் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தெளிவா சொல்கிறான், சுத்தம் சுத்தமாக சொல்கிறான். இதுக்கு அங்கே வேற என்ன வாசகம் போட முடியும்? சுத்தம் சுத்தமாக தெளிவாக
சொல்கிறான், நாயகமே உங்களோடு பையத்து செய்பவர்கள் அல்லாவோடு பையத்து செய்கிறான். அப்படி என்றா முஹம்மது யார்? இது அல்லாஹ் குர்ஆன்ல புகழக்கூடிய புகழ். இப்படி ஒரு இடத்தில் அல்ல சகோதரர்களே, பல இடத்தில் சல்லல்லாஹ்வுடைய யதார்த்தத்தை அல்லாஹ் சுத்தஞ்சுத்தமாக சொல்லி புகழ்ந்திருக்கிறான். அதே போன்று பாருங்கள், இந்த ஆயத்துக்கு அல்லாமா இபுன் அஜீபா ரஹமஹுல்லா அவர்கள் தப்சீர் இபுன் அஜீபாவிலே விளக்கம் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள், இன்னல்லதீன யுபாயூனக இன்னமா யுபாயூன் அல்லாஹ் என்றால் சர்ரஹ பி அன்னஹு அலைஹி ஸலாம் மிராத்துல் லிஹூர் லிலுஹூரி தாதிஹி வஸிபாதிஹி. அல்லாஹ் சுத்தம் சுத்தமா என்ன தெரியுமா இந்த ஆயத்துல சொல்கிறான், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தாத்து வெளியாகும் கண்ணாடியாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சிபாத்து வெளியாகும் கண்ணாடியாக இருக்கிறார்கள். தொடர்ந்து சொல்கிறார்கள், ஃபஸார ஹு ஹு ஃபஸார ஹு ஹு, அல்லாஹ் முஹம்மதாக மாறிவிட்டான், முஹம்மது அல்லாஹ்வாக மாறிவிட்டார்கள். குர்ஆன் ஆயத்துக்கு இவ்வளவு பெரிய இமாம்கள் சொல்லக்கூடிய விளக்கம், அப்படி அந்த ஹதீஸுக்கு முரணாகிறதா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கோம் புகழ்ந்தது போன்றா இந்த புகழாகிறது? இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கோம் புகழ்ந்ததற்கும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்வதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அல்லாஹ் என்று புகழ்ந்ததற்கும் ஔலியாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்று புகழ்ந்ததற்கும் வானத்துக்கும் பூமிக்கும் போன்று வித்தியாசம் இருக்கிறது. விளப்பத்தில் தான் குழப்பம். அதே போன்று பாருங்கள், இதே ஆயத்துக்கு இமாம் குஷைரி ரஹமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, வபிஹாதில் ஆயத்து தஸ்ரீஹும் பி ஐனில் ஜம் கமா கால வமா ரமைத்த, இது ரமைத்த நாயகமே நீங்கள் எரிந்த போது நீங்கள் எரியவில்லை அல்லாஹ் தான் எரிந்தான் என்ற ஆயத்தில் எப்படி அல்லாஹ் சுத்தம் சுத்தமாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தான் என்று சொல்கிறானோ அதே போன்று இந்த ஆயத்தில் உங்களோடு பையத்து செய்பவர்கள் உங்களோடு பையத்து செய்யவில்லை அல்லாஹ்வோடு பையத்து செய்கிறான் என்ற இந்த ஆயத்தில் அல்லாஹ் அல்லாஹ் முஹம்மது தான், முஹம்மது அல்லாஹ் தான் என்று சொல்கிறான் என்று இமாம் குஷைரி ரஹமஹுல்லா அவர்களும் சுட்டிக்காட்டுகிறார்கள். சகோதரர்களே, அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க புகழ்ந்ததுமாய் புகழ வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் புகழ்கிறானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அல்லாஹ் என்று புகழ்ந்திருக்கிறார்களா இல்லையா? புகழ்ந்திருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், அஷ்அரியாக்கள் என்று ஒரு சாரார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தார்கள். சந்திக்க வந்தவர்கள் அவர்களை ஒட்டகங்களில் ஏற்றி அனுப்புமாறு வேண்டி நின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு அதை செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்கல்ல. சத்தியம் பண்ணி சொன்னார்கள், முடியாது எனக்கு அதற்குரிய வாய்ப்பில்லை என்று சொன்னார்கள். திரும்ப அவர்களை ஒட்டகங்களில் ஏற்றி அனுப்பினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டிய ஹதீஸ் என்றாலும் என்னுடைய சப்ஜெக்டில் மாத்திரம் நான் தொட்டு போகிறேன் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அவங்க அவங்கள ஒட்டகத்தில் ஏற்றி அனுப்பிவிட்டு ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா இன் ஹமல்துக்கும் வலாக்கின் நல்லாக ஹமலக்கும், நான் உங்களை ஒட்டகத்தில் ஏற்றி அனுப்பல்ல அல்லாஹ் தான் ஏற்றி அனுப்பினான். ஏற்றி அனுப்பியவன் யார்? ஸல்லல்லாஹு அவர்கள் ஏற்றி அனுப்பினார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் செய்யலப்பா அல்லாஹ் தான் செய்தான், அப்ப நான் யார் என்று சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி தாயிப் யுத்தத்துடைய நேரத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு மிக நீண்ட நேரம் தனிமையில் ரகசியமாக கதைச்சு கொண்டிருந்தார்கள். சித்திக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு என்ன இது இவ்வளவு நேரம் கதைச்சிட்டு இருக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் லக்கது தாலத் முனாஜாத்துக மா அலியின் முந்துல் யௌம், இன்றைய நாள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு மிச்ச நேரம் அதிகமான நேரம் ரகசியம் கதைக்கிறீர்களே நாயகமே என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், மன் தஜைத்துஹு வலாக்கின் அல்லாஹன் தஜாஹு, நான் ராசியம் பேசலப்பா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களோட, அல்லாஹ் ராசியம் பேசினான். இப்ப தன்னை அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அவர்கள் புகழ்கிறார்களா இல்லையா?
சுனனு திருமீதியிலே தபரானியிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. சல்லல்லாசம் அவங்களுக்கு நோய் வசப்பட்ட நேரத்தில் அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தாலான் அவர்களை சல்லல்லாசம் வாங்க தொழுகைக்காக முற்படுத்தினார்கள். அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் ஒரு கட்டத்தில் முன்னுக்கு வந்த பொழுது சல்லல்லாசம் வாங்க அதை விரும்பல, சித்திக்குல் அக்பரே தொடர்ந்து தொழுகை நடத்தினார்கள். இப்போ உமர் அலி அல்லாஹு தாலாவுடைய மகள் ஹப்சா நாயகி, அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹு தாலாவுடைய மகள் ஆயிஷா நாயகி, சல்லல்லாசமுடைய ரெண்டு மனைவிமார்களும். இப்போ ஹப்சா நாயிக்கு இது மனசில் ஒரு சங்கடம் போல வந்து சொன்னார்கள், யார் ரசூலல்லா, இது அந்த மரில்த்த கத்தம் தா அபூபக்கர், நீங்கள் நோய் வசப்பட்ட பொழுது தொழுவிப்பதற்காக அபூபக்கர் நாயகத்தை தானே முற்படுத்தினீர்கள் என்று சொன்ன பொழுது சல்லல்லாசம் அவங்க சொன்னார்கள், லஸ்து அனல்லதி உகத்திமுஹு வலாக்கின் அல்லாஹ கத்தமஹு, நான் அவங்களை முற்படுத்தல தொழுகைக்கு, அல்லாஹ்வால் முற்படுத்தினான் என்றார்கள். இது இந்த ஹதீஸ் பலாயிலு சஹாபா என்ற கிதாபில் அஹமது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். தாரீஹுல் குலபா என்ற கிதாபில் இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அறிவிக்கிறார்கள். சல்லல்லாஹு அவர்கள் தன்னை அல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறார்களா இல்லையா, புகழ்ந்திருக்கிறார்களா இல்லையா. அதே போன்று இன்னொரு செய்தி பாருங்கள், சல்லல்லாஹு அவங்களுக்கு மிகவும் உதவியாக ஒத்தாசையாக பலமாக ஒரு அரணாக சில கோத்திரங்கள் மக்கா மதீனாவிலே வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் ஒரு கோத்திரம் தான் அஸ்லம் கோத்திரத்தார், கிபார் கோத்திரத்தார். சல்லல்லாஹு அவங்க அவங்க செய்த சேவைக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக அவங்களுக்காக ஒரு துவா செய்தார்கள். அந்த துவா இப்படி இடம்பெறுகிறது, அஸ்லமு சாலமஹல்லா வகிபாரு கஃபரல்லாஹு லஹா, அஸ்லம் கோத்திரத்தை அல்லாஹ் ஈரேற்றமாக்கி வைப்பானாக, அவங்களுக்கு சலாமத்தை கொடுப்பானாக, கிபார் கோத்திரத்தாரை அல்லாஹ் மன்னிப்பானாக என்று சொல்லிட்டு துவா கேட்டுட்டு இருந்தா முடிஞ்சுதானே. சல்லல்லாஹு அவங்க தொடர்ந்து பேசுகிறார்கள் பாருங்கள், வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியுஹா, மனோ இச்சைப்படி அவர்கள் பேச மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய வகையை கொண்டு அறிவித்தலை கொண்டுதான் பேசுவார்கள் என்று அல் குர்ஆனிலே புகழப்பட்ட எம் உயிரிலும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள், மா அன குல்துஹு, இதை நான் சொல்லவில்லை, வலாக்கின் அல்லாஹ காலஹு, என்றாலும் அல்லாஹ் சொல்கிறான் என்றார்கள். இதுவும் ஒரு சஹீஹான ஹதீஸ், இதுவும் பலாயிலு சஹாபாவில் அஹமது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். முஸ்னத் அஹமதிலேயும் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. தபரானி அல் முஜமுல் கபீர் தபரானி என்ற ஹதீஸ் கிதாபிலேயும் இது பதிவாயிருக்கிறது. இப்போ நல்லா பாருங்கள், சல்லல்லாஹு வாங்க ஈசா அலை சலாத்தை புகழ்ந்தது மாதிரி எல்லை மீறி புகழ வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அல்லாவே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்று புகழ்கிறான். குர்ஆனில் பல இடங்களில் புகழ்ந்திருக்கிறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுதான், நான் இல்லை அல்லாஹ் தான் இருக்கிறான் என்று பல இடங்களில் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளில் நிரூபிக்கப்படும் அளவுக்கு தன்னை புகழ்ந்திருக்கிறார்கள். அப்ப இதுல எங்களுக்கு தெளிவா விளங்குது, இந்த ஹதீஸ் இருக்குதுதான், ஆனா இந்த ஹதீஸை விளங்குவதில் தான் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு மௌலிது கிதாபுகள் எல்லாம் வஹாபிகள் கிருத்து எழுவது போன்று சுன்னத்து வல் ஜமாத்தை சேர்ந்தவர்களும் இந்த புகழ் சல்லல்லாஹு அவங்களுக்கு சரி வராது, இந்த புகழ் இது ரசூலுல்லாஹ்களை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய இடத்துல வைப்பது என்று வெட்டத் தொடங்கி இருக்கிறார்கள், கீழத் தொடங்கி இருக்கிறார்கள். சகோதரர்களே, சரி, அல்லாஹ்வும் சல்லல்லாஹு அவர்களை இப்படி புகழ்ந்திருக்கிறான், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னை அப்படி புகழ்ந்திருக்கிறார்கள், எங்களுடைய மூதாதைகள் மஷாயிகுமார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்று புகழ்ந்ததில்லையா, புகழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு ஆதாரம் சொல்வதாக இருந்தால், இலங்கை நாட்டிலே பிரசித்தி பெற்ற ஒரு ஆலிம் இருந்தார். இவர் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 130 வருடங்களுக்கு முன்னால் இலங்கையிலே வாழ்ந்தவர்கள். இவருடைய பேர் முஹம்மது இப்னு அஹமது லப்பை சித்திகி கஷாவத்த ஆலிம் என்று இவரை சொல்லுவார்கள். இவங்களுக்கு தர்கா கட்டி இருந்தார்கள், ஆனால் வஹாபியல் அந்த தர்காவை உடைத்து விட்டார்கள்.
இவங்களுடைய புனித கபூர் ஷரீப் அக்குரணை தாய்ப்பள்ளியிலே இருக்கிறது. ஜமியத்துலமாவுடைய ஆட்சிதான், ஆனா கபர் உடைச்சு விட்டார்கள். ஒரு சின்ன அடையாளம் வைத்திருக்கிறார்கள். அவங்க ஒரு மௌலிது கிதாப் எழுதியிருக்கிறார்கள். அவங்க சாதாரணமான ஆக்கள் இல்ல சகோதரர்களே, பெரும் இமாம்களிடத்தில் நாலாக்களிடத்தில் பரக்கத்து பெற்றவர்கள். உமர் வலியுல்லா அப்பாவுடைய முரீது புள்ள ஜெயம் மௌலானா, மாவடி பள்ளியில் அடங்கி இருக்கக்கூடிய ஜெயம் மௌலானாவுடைய ஹலீபா அவங்க, தைக்கா சாஹிப் அப்பாவுடைய விசேஷமான துவாவுக்குரியவங்க, மாப்பிள்ள ரிபாலிமுடைய காலத்தில் ஒன்றுக்கு ஒன்றாக தோல்மையாக வாழ்ந்தவர்கள் ஒரு மௌலித் எழுதியிருக்கிறார்கள். மௌலிது நபி என்ற பெயரில் அதுல ஒரு பைத் வருகிறது. வமின் சம்ம காலல் முஸ்தபா பிலிசானிஹி பி அஹ்சனி தஅபீரின் வஜீஸின் முஅப்பிரா அன அஹ்மது மின் கைரி மீமின் பிவஸ்திஹி அன அரபுன் மின் கைரி ஐனின் தசத்தரா. அல்லாஹ் என்று போல்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்ததாக தன்னை இப்படி சொன்னதாக அவர்கள் எழுதுகிறார்கள். என்ன இதனுடைய அர்த்தம்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? காலல் முஸ்தபா பிலிசானிஹி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட வாயால் அவங்களோட நாவாலே சொல்லி இருக்கிறார்கள். பி அஹ்சனி தஅபீரின் வஜீஸின், அழகான வார்த்தை பிரயோகமாக, சுருக்கமான வார்த்தை பிரயோகமாக உபயோகித்து அவர்களுடைய வாயினால் அவர்களை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். எப்படி சொல்லி இருக்கிறார்கள்? அன அஹ்மது மின் கைரி மீமின் பிவஸ்திஹி, நான் அஹ்மத், நான் அஹ்மத், மின் கைரி மீமின், மீம் இல்லாமல், பிவஸ்திஹி, நடுவுல உள்ள மீன் இல்லாம, அலிப் ஹா மீம் தால், நடுவுல வரக்கூடிய எழுத்து மீம், அந்த நடுவில் வரக்கூடிய மீம் இல்லாத அகமது தான் நான். அப்ப யாரு? அன அஹத், அன அஹத். அஹத் என்றால் ஏகமாக உள்ள ஒன்று, எல்லாமாயும் உள்ள ஒன்று. சல்லல்லாசமாக இல்லாத எது இருக்கிறது? அவர்களுடைய நூறிலிருந்து வெளியாகாதது, வெளியா வெளிப்பாடே இல்லை. அவர்களுடைய நூறு இல்லாத ஒன்றுமில்லை. அவர்களுடைய உதவி வாசித்தா இல்லாத ஒரு படைப்பும் இல்லை. அப்ப நான் யார்? அன அஹத், அன அஹமத் பிலா மீம், மீம் இல்லாத அஹமதி நான். நான் அஹத், நான் ஏகமாக உள்ள ஒன்று, எல்லாமாயும் உள்ள ஒன்று என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அன அரப் மின் கைரி ஐனின் தசத்தரா, ஆரம்பத்து ஐ அரப், நான் அரபி, நான் அரப் வம்சத்தை சேர்ந்தவன். எப்படி தெரியுமா? ஆரம்பத்தில் உள்ள ஐன் இல்லாத அரபி. அப்ப யார் நான்? அன அஹதுன் அன ரப்புன், நான் தான் அஹத், நான் தான் ரப்பு என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தியை எங்களுடைய ஷேகுனாவுடைய ஷேகுனா அப்துல் காதர் ஆலிம் சூபி நாயகம் அவர்களும் படித்திருக்கிறார்கள். ஐன் இல்லா அரபியே, மீமில்லாஹுமதே, அரசலாகும் சிரசுடைய அண்ணலே சலாம். நாயகமே, நீங்க ஐன் இல்லாத அரபி, அரபி என்ற வார்த்தை அதுல ஐனை கழிச்சா என்ன வரும்? நாயகமே அந்த ரப், நீங்க ரப்பு என்று வரும். மீம் இல்லாத அகமது நாயகமே, நீங்கள் அகமதில் உள்ள மீமை நீக்கினால் என்ன வரும்? அந்த அஹத் யா ரசூலல்லாஹ், நாயகமே நீங்கள் அஹத் என்று அப்துல் காதர் சூஃபி நாயகம் ஆண்டகை அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி புகழ்ந்திருக்கிறார்கள். அல்லாமா மாப்பிள்ளை லபியாலிம், இவங்க இலங்கை நாட்டில் இஸ்லாத்தை பரப்பின ஒரு மாமேதை, தௌஹீதுடைய வஹ்தத்துல் வுஜூதுடைய அறிவை பகிரங்கமாக சொன்ன ஒரு ஒரு திறம்பட ஒரு ஆலிம், பெருந்தகை, ஒரு மகான். அவங்க 360 பள்ளி கட்டி இருக்கிறார்கள் இலங்கை நாட்டில். எந்த பள்ளி எல்லாம்? முஹியுத்தீன் பள்ளி, மீராம் பள்ளி, ஜிந்தா ஷாமதார் பள்ளி என்று பேர் வைக்கப்படுதோ அந்த பள்ளியெல்லாம் பெரும்பாலும் அல்லாமா மாப்பிள்ளை லபியாலிம் அவர்கள் தான் கட்டியிருக்கிறார்கள். இவங்க தான் ஹசன் ஹுசைன் மௌலிதை கோர்வை செய்தவர்கள். மகானி என்ற பத்துகுத்தையான் என்ற ஞான கித்தாபுகளை, ஷரியத்தோடு கலந்துள்ள ஞான கித்தாபுகளை இந்த உலகத்திற்கு தந்த மகான்
அவங்க மின்ஹத்து சரந்தீப் என்று ஒரு மௌலித் எழுதியிருக்கிறார்கள். சரந்தீபு கொடை, சரந்தீபண்டா சிலோன். இலங்கை நாட்டை வந்து பார்த்தார்கள், எங்க பார்த்தாலும் புகழ் மாலை, இலங்கை நாட்டில் இவ்வளவு செழிப்பா என்று ஆராய்ச்சி செய்தார்கள், சிந்தித்தார்கள், உணர்ந்து கொண்டார்கள். இலங்கை நாட்டில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது போன்று வேற எந்த நாட்டிலையும் புகழப்படுவதில்லை என்று உணர்ந்து மின்ஹத்து சரந்தீப் என்று ஒரு மௌலிது கிதாபை எழுதினார்கள். அவர்கள் எப்படி புகழ்கிறார்கள் என்று பாருங்கள். அதாவது சகோதரர்களே, அது பைத்தம் மட்டும் நான் சொல்கிறேன், கருத்து ஒன்றுதான். கதாக்க மன்பிய ஐனின் இது கதா அரபா மின் ஹைது ஹூ ஹூ பிஜம் இல் ஜம் இ மகுமூரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்று போகிறார்கள். யார்? மார்க்கத்தை காத்த மாமேதைகள். இவங்களுக்கு இந்த ஹதீஸ் தெரியாதா? அவங்க இவர்களுக்கு முன்னால் அந்த ஹதீஸை படித்தவர்கள், ஆனால் அதனுடைய விளக்கத்தை சரியாக விளங்கினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கோம் எப்படி எல்லை மீறி புகழ்ந்தார்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்தை விளங்காத காரணத்தினாலதான் சல்லல்லாஹுடைய ஹக்கீக்கத் யதார்த்த நிலை பேசப்படும் பொழுது உலமா பேர்தாங்கிகள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மௌலிது கிதாபுகளை கூட வஹாபிகளைப் போன்று கீறி கிழித்து கிழித்து வீசுவதற்கு முனைகிறார்கள். சகோதரர்களே, தங்கள் வாப்பா எப்படி படித்தார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை? லக்கத் ஜாஅ மௌலானா பிசூரத்தி அஹ்மதி வஇல்லா ஃகைஃப அர்ரப்பு யூரஃபு வயுக்ஸது. எங்களுடைய எஜமானாகிய அல்லாஹ் சல்லல்லாஹுடைய உருவத்தில் வந்தான். அப்படி வராவிட்டால் அல்லாஹ் எப்படி அறியப்படுவான்? அவளை எப்படி நாடப்படும்? அலல் மீமி ஃபர்குன் பைன அஹதின் வஹ்மதி. அஹத் என்பது அல்லாஹ்வுடைய பேரு, அஹ்மத் என்பது சல்லல்லாஹுடைய பேரு. இந்த ரெண்டுக்கும் உள்ள பிரிவு என்ன தெரியுமா? மீம் என்கிறார்கள். மீம் இல்லாட்டி சல்லல்லாஹு அவங்க யாரு? அகத்தான். இதை விளங்குவதில் தான் தடமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. சல்லல்லாஹு அவர்கள் நிரந்தரமான நூறாக இருக்கிறார்கள். தஜல்லா இலாஹு தாத்தி சகல முஹம்மதி. அல்லாஹு தஆலா நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதி என்ற உருவத்தில் தஜல்லியானான். அல்லாதான் முகம்மதாக வெளியானான் என்றால் முகம்மது எங்கே என்று படிக்கிறார்கள். இதெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கோவங்கள் அல்லாஹ் என்று புகழ்ந்தது போன்று புகழப்பட்ட விடயங்களா? இல்லை சகோதரர்களே, அதற்கு விளக்கம் இருக்கிறது. அதே போன்று சதகத்துல்லா அப்பா அவர்கள், அபூபக்கர் பகதாதி நாயகம் அவர்கள் அல்லாஹ் என்று சல்லல்லாஹு அவர்களை புகழ்ந்ததில்லையா? பித்ரியாவில் இப்படி ஒரு பைத்தியம் வருகிறது, எதுல் மாஹி ஹல்கானத் எதல்லாஹி குல் நஹம் வகுல் வகதல் மௌலா ரமா இது ரமா ரம்யா. மாஹி பாவங்களை குஃபுரை அளிக்கக்கூடிய சல்லல்லாஹுடைய கை, ஹல்கானத் எதல்லா அல்லாஹ்வுடைய கையாக மாறிவிட்டதா என்று கேட்கப்பட்டால் குல் நாம் ஆம் என்று சொல். சல்லல்லாஹுடைய கை யாருடைய கை? அல்லாஹ்வுடைய கையா என்று கேட்கப்பட்டால் ஆம், சல்லல்லாஹுடைய கை அல்லாஹ்வுடைய கைதான் என்று சொல் என்று படிக்கிறார்கள். அதே போன்று அஹமது மீரான் வெள்ளி ஆலிம் ஷா என்ன படிக்கிறார்கள்? மன்னது மன்னது விண்ணாய் மறைகள் அனைத்துமாகி, மன்னது விண்ணாய் மறைகள் அனைத்துமாகி அண்ணல் அகமது மானாய் ஆதியும் நீயே. எல்லாமாய் மாணவன் நீதான், அண்ணலாக ஆகினதும் நீதான். பாருங்கள், மன்னது விண்ணாய் மறைகள் அனைத்துமாகி அண்ணல் அகமது மானாய் ஆதியே நீயும். அல்லாஹ் முஹம்மது ஆதம் யாரையா? அகதுகது வாஹிதுவில் பாரையா, அகது உகது வானதாய் அல்லாஹ் முஹம்மது தாமையா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்று புகழ்ந்து படிக்கிறார்கள் அஹமது மீரான் வெள்ளி ஆலிம் ஷா அவர்கள்.
அதே போன்று எங்களுடைய ஷேகுனா மிஸ்பா இநாயகம் அப்துல்லாஹு லில்லஹுல் ஆலி ஆண்டகை அவர்கள் படிக்கிறார்கள், முழுமதி முகம்மது நபி முகமாம், முச்சுடர் வீசிடு முகம்மதுவாம், முடிவட்ட இறைவனின் முகம்மதுவாம், முடிவெளில் இறைவன் முகம்மதுவாம். அவங்களுக்கு தெரியாத இந்த ஹதீஸ், இவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், இந்த நாளாக்களுக்கு தெரியாது இந்த ஹதீஸ். அதே போட்டு படிக்கிறார்கள், ஆலம் முந்தன் கோலம் என்று, அகமதின் கோலம் நீ என்று ஆரிஃப்கள் சொன்னனர் அன்று, இலாஹி எனக்கரில் சொறிவாய். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த உலகத்துடைய இந்த பிரபஞ்சத்துடைய கோலமே அல்லாஹ்வின் கோலம். அது மட்டும் இல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கோலமும் அல்லாஹ்வின் கோலம் என்று படிக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் நாயகத்தை அல்லாஹ் என்று புகழ்ந்திருக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அல்லாஹ் என்று புகழ்ந்திருக்கிறார்கள், மார்க்கத்தை காத்த வித்துனர்கள், மகான்கள், மேதைகள், விலாயத்திலே வாழ்ந்தவர்கள், விலாயத்தை சுமந்தவர்கள், விலாயத்தை சுவைத்தவர்கள், இப்படியெல்லாம் படித்திருக்கிறார்களே, அப்ப என்ன அர்த்தம் ஏண்டா? இதற்குத்தான் சகோதரர்களை சொல்வது, சூபியாக்களுடைய கிதாபை நோட்டமிட வேண்டும், இல்லாவிட்டால் சூபியாக்கள் இடத்துல போய் கால் மடித்து படிக்க வேண்டும். அப்படி படித்தால் இந்த குழப்பம் எதுவும் ஏற்படாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி புகழப்பட்டார்கள், அல்லாஹ் என்று புகழப்பட்டார்கள், எந்த அடிப்படையில்? அல்லாஹ் கேட்கிறான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட, ஈசாவே அந்த குல்த லின்னாசி இத்தஹிதூனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ் கால சுபஹான மா யகூனு லி அன் அகூல மா லைஸ பிஹக்கின். சகோதரர்களே, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கிறது, இந்த சப்ஜெக்டை பேசினா ஒரு வரவர்த்தரி தேவை. என்றாலும் சுருக்கமாக பரக்கத்தை சொல்லிக்கொள்றேன். ஏன்னா நீங்க இந்த துறையில் உள்ளவர்கள், இந்த துறை உங்களுக்கு புதிதான் ஒன்றல்ல, இதே பெரிய இந்த துறையில் வாப்பாவுடைய தர்பியத்து கீழால வாழாத ஒரு பெரிய ஆலிம் ஒன்றை எடுத்துக்கோங்களே, அவருக்கு சின்ன பிள்ளையில பள்ளிக்கூடம் நடத்துற மாதிரி தான் இந்த பாடங்களை நடத்தணுமே, வேறாது கம்பை வச்சு தான் ஓட்டணும். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை, நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று உங்களுக்கு தெரியும், ஏனென்றால் இந்த துறையிலே நீங்கள் முன் அனுபவம் உள்ளவர்கள். பாப்பா அவங்க வாயை திறந்தாலே ஹக்கீக்கத்தை முகம்மதியாவைத்தான் பேசுவார்கள். அவர்கள் சல்லல்லாசமுடைய ஹக்கீக்கத்தை பேசியதால் தான் அதை ஒரு துரும்பாக பிடித்து கொண்டு வேஷக்காரர்கள், நடிகர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்று வரைக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, ஈசாவே நீங்களா சொன்னீர்கள் உங்களையும் உங்களோட தாயையும் இலாகாக ஆக்கு கொள்ளும்படி, நீங்களா சொன்னீர்கள் அல்லாஹ்வை அன்றி இலாகாக ஆக்கிக் கொள்ளும்படி? ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், சொன்னார்கள், கால சுபஹான, யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், நான் அப்படி சொல்லலை, நான் அப்படி சொல்ல மாட்டேன். சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள், இன் குல்து இன் குந்து குல்துஹு ஃபக்கத் அலிம்தா, நாயனே நான் அப்படி சொல்லி இருந்தால் உனக்கு தெரியாமல் போயிருக்குமா, நீ தெரிந்துதானே இப்பாய். இந்த வார்த்தைக்கு சூபியாக்கள், அப்துல் கரீம் ஜீலி நாயகம் அவர்கள் இன்சான் காமிலே எப்படி தெரியுமா விளக்கம் சொல்கிறார்கள், யஹ்லி அன்னி லம் அகுல்ஹு இல்லா அலல் ஜம்இ பைன தன்ஸீஹி வத் தஸ்பீஹி, யா அல்லாஹ் அவங்க நினைச்சமாய் நான் சொல்லல, அவங்க எல்லாவற்றையும் முட்டு போட்டு நானும் வேண்ட உம்மாவும் மாத்திரம்தான் அல்லாஹ் என்று சொல்ல தொடங்கி விட்டார்கள், நான் அப்படி சொல்லல, நான் தன்ஸீஹை தஸ்பீஹ் அடிப்படையில் நான் இந்த தத்துவத்தை சொன்னேன், வலுகூரில் வாகிது பில் கசரத்தி பலதாக தோற்றுவது ஒருவன் தான் என்று நான் சொன்னேன். தன்ஜீஹுடைய நிலையில இருந்த அல்லாஹ் தஸ்பீஹுடைய உருவமாக தஸ்பீஹிலே கோலம் எடுத்து நானாக என் தாயாக இந்த சர்வ பிரபஞ்சங்களாகவும் வெளியானான் என்றுதான் நாயகனே நான் சொன்னேன். ஆனா அவங்க என்ன செஞ்சார்கள் தெரியுமா, அவர்கள் லாக்கின்னஹும் லல்லூபி மஃஹூமிஹிம், அவங்களோட விளக்கத்தை கொண்டு அவங்க விளங்கினத்தை கொண்டு வழிகட்டு போனார்கள், வலம் யகுன் மஃஹூமும் முராதி,
அவங்க விளங்கினது நான் சொன்னதுடைய அர்த்தம் இல்ல ரஹ்மானி. நான் என்ன சொன்னேன், மா குல்து லஹும் இல்லா மா அமர்த்தனி, நீ எனக்கு ஏவியதைத்தான் நான் சொன்னேன். அல்லாஹ் சொல்கிறான் தன்ஜீகை பற்றி தஸ்பீகை பற்றி மக்களுக்கு பிரகடனம் செய்யுங்கள் என்று. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிரகடனம் செய்கிறார்கள், அதை சரியாக விளங்காமல் தஸ்பீகை மாத்திரம் எடுத்துக்கொண்டு தன்ஜீகை விட்டு விட்டார்கள். இதே வார்த்தைக்கு அல்லாமா இந்த கிதாபுடைய முசன்னிப் அதாவது சொல்கிறார்கள், ஐ அன்னஹும் ஹசரு அத் தஜல்லியாத்தில் இலாஹியா ஃபீமா சம்மௌஹுபில் அகானிமி ஸலாதா. அப்துல் கனி அன் நாபலசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், இவங்க செஞ்ச விலை என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய உலூஹியத்தான ஹகீகத்தை அந்த மூன்று பேரில் மாத்திரம் மட்டுப்படுத்தினார்கள், கட்டுப்படுத்தினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம்தான் அல்லாஹ் என்றார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயை மாத்திரம்தான் அல்லாஹ் என்றார்கள், உதைர் அலைஹிஸ்ஸலாத்தை மாத்திரம்தான் அல்லாஹ் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி அந்த பாணியில சொல்கிறார்கள், அந்த விளக்கத்தை சொல்லி போட்டு சொல்கிறார்கள் பார்கள், வல் ஹக்கு யகூல் ஃபைனமா துவல்லு ஃபதம்ம வஜுல்லா, நீ எங்கே திரும்பினாலும் அங்கே அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, இவங்க ஈசாவுல மாத்திரம் அல்லாஹ்வை கட்டுப்படுத்துவது பிழையா இல்லையா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயில் மாத்திரம் அல்லாஹ்வை கட்டுப்படுத்துவது பிழையா இல்லையா, உதைர் அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயத்தில் மாத்திரம் கட்டுப்படுத்துவது பிழையா இல்லையா, அந்த அடிப்படையில் தான் அவர்கள் பிழை செய்தார்களே ஒழிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த தத்துவத்தை தான் போதித்தார்கள். தொடர்ந்து எழுதுகிறார்கள் பாருங்கள், அனிஅபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், என் ரப்பையும் உங்கள் ரப்பையும் நீங்கள் வணங்குங்கள் தொகுது செய்யுங்கள் என்று நான் சொல்லிக் கொடுத்தேன். அப்படி என்ற என்ன அர்த்தம், வலம் உஹஸ்ஸிஸு நஃப்ஸி பில் ஹகீகத்தில் இலாஹியா, என்னை மாத்திரம் குறிப்பாக்கி என்னுடைய யதார்த்தம் அல்லாதான் என்று நான் சொல்லல. எப்படி விளக்கம் பாருங்கள், பல் அத்லக்து தாலிக ஃபி ஜமீஹிம், அவர்கள் அனைவர்களிலேயும் பொதுவாக சொன்னேன், எந்த பொருளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த பொருளின் யதார்த்தம் அல்லாதான் என்று நான் பொதுவாக சொன்னேன், அவர்கள் என்னை மாத்திரம் விளங்கிக் கொண்டார்கள், என் தாயை மாத்திரம் விளங்கிக் கொண்டார்கள், உஸைர் அலைஹிஸ்ஸலாத்தை மாத்திரம் விளங்கிக் கொண்டார்கள். நான் அவங்களுக்கு அறிவித்தேன், சொல்லிக் கொடுத்தேன், நிச்சயமாக விடயமாகிறது, அன்னக ரப்பி, யா அல்லாஹ் நீ என் ரப்பென்று நான் சொல்லிக் கொடுத்தேன், நீ என் யதார்த்தம் என்று நான் அவங்களுக்கு சொன்னேன். இந்த ஈசாவுடைய யதார்த்தம் யார், அல்லாஹ் என்று நான் சொன்னேன், நீதான் அவர்களுடைய ரப் என்று நான் சொன்னேன், அவர்களுடைய யதார்த்தமும் நீ என்று நான் சொன்னேன். ஆனால் அவங்க இதை விளங்காம, தன்ஜீஹ் தஸ்பீஹ் அடிப்படையில் இதை விளங்காம, நான் மாத்திரம் என் யதார்த்தம் மாத்திரம் அல்லாஹ் என்று சொல்வதாக நினைத்து கொண்டார்கள். நான் அவ்வாறு சொல்லவில்லை ரஹ்மானே, நீ சொன்னதைத்தான் சொன்னேன், தன்ஜீஹ் தஸ்பீஹ் அடிப்படையிலே தான் சொன்னேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஆயத்தின்படி சொல்லி இருக்கிறார்கள் என்ற கருத்தை அல்லாமா அப்துல் கரீம் ஜீலி நாயகம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்ப விளங்குதா, ரசூலுல்லாங்கள் அல்லாஹ் என்று புகழப்படாது எந்த அடிப்படையில், ரசூலுல்லாங்கள்ல மாத்திரம் ஹசிறு செஞ்சு கட்டுப்படுத்தி ரசூலுல்லாங்க மாத்திரம் தான் அல்லாஹ் என்று சொல்லப்படாது, ஏண்டா சல்லல்லாஹு தான் சொல்லி தந்தார்கள், பூமியும் அல்லாஹ்தான், நீங்கள் கயிற்றை ஒரு கீழ் நோக்கி தொங்க விட்டால் அல்லாவின் மீது விழும் என்று சொல்லி தந்தவர்கள் எல்லாம் அவன்தான், எல்லாத்துடைய ஹகீகத்தும் யதார்த்தமும் அவன்தான் என்று சொல்லி தந்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எனவே இந்த அடிப்படையில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கோம் அவர்களுடைய நபிமார்களை எல்லை மீறி புகழ்ந்தார்கள், அந்த அடிப்படையில் தான் புகழ வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அவர்கள் எங்களிடத்திலே வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அந்த அடிப்படையில் நாங்க அதை சரியா விளங்கி வைத்திருக்கிறோம், தன்ஜீஹ் என்றால் என்ன என்று பாடத்திட்டம் நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது,
வாழ்க்கையில் தருவியத்து கொடுக்கப்படுகிறது. தஸ்பீஹ் என்றால் என்ன? அதனுடைய பாடத்திட்டம் எழுதித்தரப்பட்டிருக்கிறது, அதனுடைய தருவியத்து வாழ்க்கையிலே நடாத்தப்படுகிறது. எனவே இந்த ஹதீஸுக்கு வஹாபிகள் சொல்லக்கூடிய விளக்கமும் முற்றிலும் பிழையானது. அதே போன்று சல்லல்லாஹு அவர்களை புகழலாம் என்று அறவாசி வஹாபிசத்தையும் அறவாசி சுன்னிசத்தையும் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய அளவுக்கு போகக்கூடாது என்று சொல்கிறார்களே குற்றச்சாட்டு, அவர்களுக்கும் இந்த ஹதீஸுக்கும் சம்பந்தம் கிடையாது என்கிறதை நாங்கள் புரிந்து கொள்வோமாக. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்தி கொள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் பெற்றோர்கள், உற்றார்கள், மனைவி மக்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய ஷேகுனாவுடைய ஹயாத்தை சரீர சுகத்தோடு நீளமாக்கி வைப்பாயாக. அவர்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றி கொடுப்பாயாக. அவர்களுடைய எதிரிகளை அழித்தொழிப்பாயாக. அவர்களுடைய எதிரிகள் அவருடைய காலடியில் வந்து சரணடையக்கூடிய காட்சியை எங்களுக்கு காட்டுவாயாக. அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாம் நீ வெற்றியை கொடுப்பாயாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வாயாக. இந்த மஜ்லிஸுக்காக கஷ்டப்பட்டவர்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. இதற்காக செலவழிப்பவர்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. இதற்காக ஒத்தாசை ஒத்துழைப்புகள் வழங்குபவர்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. அவர்களுடைய நோய் நொடிகளை இல்லாமலாக்குவாயாக. அவருடைய கடன் தொல்லைகளை இல்லாமலாக்குவாயாக. உனது ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நலவிலும் கண்டு மகிழ்வதற்குரிய தௌஃபீக்கை தருவாயாக. கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றுவாயாக. வாஹிரத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته.